மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் பருவம் இரண்டு இயல் மூன்று பாடல் உழவு பொங்கல். இந்த உழவு பொங்கல் என்ற பாடலை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த பாடலை எழுதியவர், இந்த உழவு பொங்கல் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் வே ராமலிங்கனார். இப்ப இவருடைய குறிப்பை பற்றி நாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். இந்த உழவு பொங்கலின் சிறப்பை விளக்கும் இப்பாடலை வந்து இயற்றியவர் யாருன்னா நாமக்கல் வே ராமலிங்கனார். சரியா, இவருடைய கவிதை தொகுப்பில் இருந்துதான் இந்த பாடல் என்ன செய்யப்பட்டுள்ளது, எடுக்கப்பட்டுள்ளது. சரியா, இவர் வந்து இந்த ராமலிங்கனார் வந்து என்னென்ன பல பாடல்களை என்ன செஞ்சிருக்காரு, பாடியிருக்காரு அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் வந்து இவர் வந்து பல பாடல்களை என்ன செஞ்சிருக்காரு, பாடியிருக்கிறார். அப்புறம் வந்து இவர் வந்து காந்திய கவிஞர் என்றும் போற்றப்படுகிறார். இந்த காந்திய கவிஞர் என்ற சிறப்பு பெயரையும் இவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா பெற்றிருக்கிறார். சரி, இவருடைய பாடல் வந்து என்ன பாடல்னா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்னும் பாடல் வந்து பாடலில் உள்ள வரி. சரியா, அந்த பாடல் வரி வந்து மிகவும் புகழ் பெற்றதாம். என்ன வரி, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இது வந்து எதுனா ஒரு விடுதலை போராட்டத்திற்கு காந்தியடிகள் ஒரு போராட்டம் பண்ணாரு, அந்த போராட்டத்தை பற்றி ஒரு பாடல் எழுதினாரு, அந்த பாடல்ல தான் இந்த வரி இடம்பெற்றுள்ளது, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் என்று வருகுது. சரியா, அதுக்கப்புறம் பாரு, இவருடைய பாடல் வரிகள் இன்னும் இரண்டு பாடல் வரிகள் இருக்கின்றன. என்ன பாடல் வரிகள்னா, தமிழன் என்றோர் இனம் உண்டு என்றும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்றும் அவர் பாடிய பாடல் வரிகள் இன்றும் காலத்தில் நிலைத்திருக்கின்றன. இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார். யாரு, நாமக்கல் வே ராமலிங்கனார். சரியா, இவர் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். சரி, இந்த பாடலை பத்தி இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போகிறோம். இப்ப நான் இதை ஓசையுடன் இசையுடன் நான் படித்து காட்டுகிறேன். நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த பாடலை இசையுடன் நான் சொல்லும் பொழுது நீங்களும் என்ன செய்ய வேண்டும், சொல்லி படித்து, பாராமல் படிக்க வேண்டாம், சும்மா பார்த்து படித்தால் போதும். சரியா மாணவர்களே, இந்த பாட்டை படிக்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருங்கோ, 43 பக்கம் பேஜ் நம்பர் 43, நீங்களும் விரல வச்சு நல்லா கவனிச்சு நீங்களும் என்னோட என்ன செஞ்சுக்கிடு, என்ன செய்யுங்கன்னா என்னோட சொல்லிக்கிட்டே வாங்க. சரியா, பொங்குக பொங்கல் பொங்ககுவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே, எங்கனும் யாவரும் இன்பமுறை, ஏ தொழில் ஒன்றே தெம்புதரும், உணவு பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது, பணமும் அது வரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம், உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும், பழகும் மச்சுள தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றேல் விழலாகும், தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும், இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம், ஏ தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம், உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும், உழவை தொழுதிட வருநாளே உச்ச இப்பொங்கல் திருநாளாம், ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது, வாழிய பயிர்த்தொழில் வளம் பெருகி வையகம் முழுவதும் வாழியவே. இந்த பாடலை எழுதியவர் யார்னா நாமக்கல் வே ராமலிங்கனார். சரி, இப்ப பாருங்க, இதுல சொல்லும் பொருளும் இருக்கா, சொல் பொருள் எங்கனும் என்றால் எங்கும். சரியா, ஏ தொழில் என்றால் உழவு தொழில், விழலாகும் அப்படின்னா வீணாகும், கழித்து மகிழ்ந்து இசைந்து ஏற்றுக்கொண்டு வையகம் உலகம். சரியா, இத வந்து நீங்க என்ன செஞ்சுக்கிடணும், நோட்ல எழுதி பாராம படித்துக்கொள்ளும். சரியா, இப்ப நம்ம பாடலின் பொருளை பற்றி பார்ப்போம். சரியா, உழவு தொழில் மேன்மை வந்து இப்பாடல் என்ன செஞ்சது, விளக்குது. உழவு தொழில் மேன்மையை இப்பாடல் விளக்குகிறது. இப்பாடல் வந்து பொங்கலை பற்றி சொல்றாங்க. பொங்கல்னா உங்களுக்கு தெரியும், தை முதல் நாள் பொங்கல் கொண்டாடுவோம் அப்படித்தானப்பா. சரியா,
இது ஏன் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம்னா, உழவு தொழிலின் மேன்மையை அதனுடைய சிறப்பை விளக்கும் விதமாகத்தான் என்ன செய்யறாங்க, உழவு தொழில் இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க. இது வந்து முக்கியமா யார் கொண்டாடுவாங்கன்னா தமிழர்கள் அனைவரும் கொண்டாடுவார்கள். இருந்தாலும் அந்த உழவர்கள் இதை வந்து ரொம்ப சிறப்பா என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. சரியா, இந்த உழவு தொழிலுக்கு அப்புறம் அதுக்கு பயன்படுகிற மாடுகளை வைத்து மாட்டுப்பொங்கல் நாம என்ன செய்ய மாட்டுப்பொங்கலும் கொண்டாடுவார்கள். சரியா, இப்ப உழவு தொழில் மேன்மையை இப்பாடல் விளக்கிறது. உழவின் சிறப்பால் பொங்குகின்ற பொங்கலை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என கூறுகின்றது. இங்கு வந்து எல்லாத்துக்கும் இன்பமா வாழ்வதற்கு, மகிழ்ச்சியா வாழ்வதற்கு ஏர் தொழில் தான். சரியா, மகிழ்ச்சியா வாழ்வதற்கு வந்து ஏர் தொழில்னா என்னதுன்னா, என்ன சொன்னோம், ஏர் தொழில்னா உழவு தொழில். சரியா, மகிழ்ச்சியா வாழ்வதற்கு உழவு தொழில் தான். உணவுப் பொருள்கள் இல்லை என்றால் நாம் வாழ்வது கஷ்டம். உணவுப் பொருள்கள் இருந்தா தான் நம்ம சாப்பிடுவதற்கு எல்லாம் கிடைக்கும். அப்ப உணவுப் பொருள் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, நாம் வாழ்வதே ரொம்ப கஷ்டம். அப்ப பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும். சரி, இப்ப வந்து செல்வம் சேர எப்படி, பயிர்கள் விளைவிப்பதால் எப்படி செல்வம் சேரும், இப்ப நம்ம வயல்கள்ல நெல்லோ அல்லது காய்கறிகளோ கீரைகளோ போட்டாத்த அதை என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலாம், அறுவடை செய்து விற்றால் என்ன கிடைக்கும், பணம் கிடைக்கும். அப்புறம் உணவு கிடைக்கும், அதுல இருந்து என்ன கிடைக்கும், உடையும் கிடைக்கும். சரி, உடை எப்படி கிடைக்கிறது, இப்ப பருத்தி தொழில், பருத்தி இருந்தால்தான் என்ன செய்யும், காட்டன் நம்மளுக்கு பஞ்சு கிடைக்கும். பஞ்சுல இருந்து மற்ற நம்ம உடைகள்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தயாரித்துக் கொள்ளலாம். சரி, மற்ற தொழில்களை கற்றுக்கொண்டாலும் பயிர் தொழில் இல்லை எனில் எல்லாமே வீணாகும். சரி, மற்ற தொழில் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், இந்த உழவு தொழிலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்ப உழவர்கள் இல்லை என்றாலே நாடே என்ன செய்யாது, இருக்க முடியாது. இப்ப நாமெல்லாம் என்ன செய்ய முடியாது, விவசாயம் பண்ண முடியாதேப்பா. அப்ப உழவர்கள் இருந்தாதான் அவங்க என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். நாமளும் என்ன செய்யணும், எல்லா தொழிலையுமே கற்றுக்கொண்டாலும் இந்த பயிர் தொழில என்ன செய்யணும், கண்டிப்பா கற்றிருக்க வேண்டும். தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் இருக்கு. தங்கம் தெரியுமா, வெள்ளி பணம் இவை இருந்தாலும் அவை நம்ம சாப்பிட முடியுமா, எவ்வளவு நம்ம சேர்த்து வைத்தாலும் அவை என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அப்ப உணவு பயிர்கள் தான் நமக்கு என்ன செய்யும், உணவாக அமையும். சரியா, இன்பத்தை தருவதும் மகிழ்ச்சியை தருவதும் உழவு தொழிலே ஆகும். அப்போ இதுல வந்து பொருளாதவரும் செல்வமுடையவரும் இணக்கமாய் வாழும் திருநாள் வந்து பொங்கல் தான் ஆளும். பொருள் இல்லாமலும் இருக்கலாம், செல்வமுடையவரும் இணக்கமாய் ஒரு ஏழைகளும் பணக்காரனும் கொண்டாடும் ஒரு திருநாள் பொங்கல் தான். சரியா, ஆகையால் ஏற்றம் தரும் இந்த ஏர் தொழில் உழவு தொழில் பெருமையை உணர்ந்து அனைவரும் பொங்கலிட்டு பயிர் வளம் பெருக்குவோம். சரியா, எல்லாருமே உழவு தொழில் செய்யணும் அப்படிங்கறது இந்த பாடலின் நோக்கமாகும். சரியா, இப்ப நம்ம மதிப்பீடு பற்றி பார்ப்போம். இப்ப மதிப்பீடு பாருங்க, பேஜ் நம்பர் 45. இதுல வரி சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா இருக்கா. இதுல வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு பதில் இருக்கு. இதுல சரியான விடை ஒன்று மட்டும்தான். சரியா, இந்த வையகம் என்பதன் பொருள் உலகம். வையகம் என்பதன் பொருள் உலகம். நான் ஏற்கனவே இதை சொல்லும் பொருளை இதை சொல்லியிருக்கேன். நலன் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலன் கூட்டல் எல்லாம் ஆனா. சரியா, மூணாவது பாருங்க, நிறைந்தரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனா நிறைந்து கூட்டல் அறம். சரியா, நான்காவது பாருங்க, இன்பம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். சரியா, அதே பொருள் கிடையாது, எதிர்ச்சொல். இன்பம்னா மகிழ்ச்சி, ஆனா எதிர்ச்சொல் வந்து துன்பம். சரியா, துன்பம் தான் சரியான விடை. பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுங்க. முதல் எழுத்து ஒன்று போல் வரும்னா அது வந்து மோனை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், மோனை சொற்கள். சரியா, இப்ப ஊனா வந்திருக்கா, இதுல ஊனா, இதுல ஊனா, இதுல ஊனா வந்திருக்கு. உணவு உயிரோடு இருப்பது உழவு உடையும். சரியா, எல்லா வார்த்தைகளையும் ஊனா வந்திருக்கு. சரியா, முதல் எழுத்து. அப்ப பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது வந்து எதுகை. சரியம்மா, இதுல பொங்குக இங்கன்னா வந்திருக்குமா, இரண்டாம் எழுத்து. அப்புறம் பாருங்க, எங்கனும் இதுல இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு. இதுல வந்து உணவு இரண்டாவது எழுத்து பாருங்க, பணமும் இரண்டாவது எழுத்து, இது ஒன்று போல் வருவது. சரியா, இரண்டாம் எதுகை எனப்படும். சரி, பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுங்க. ஒரே ஓசையில முடியணும். பொங்குகவே, தங்குகவே, வேவேன் முடிஞ்சிருக்கா, உணவு தரும், அணிய வரும், இருக்கமா. சரி, இப்ப இத பாத்துட்டோம். இப்ப கேள்வி எழுத்து வந்து நான் ஆன்சர் சொல்றேன். சரியா, இப்ப பாருங்க, வினாக்களுக்கு விடை அளிக்க இருக்கா. இதுல ஒன்று பாருங்க, பதில் அனைவரும் இன்பமுடன் வாழ தெம்பு தரும் தொழில் ஏர் தொழில் ஆகும். சரியா, இரண்டாவது கேள்வியை பாருங்க, உழவு தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன. உழவு தொழிலால் செல்வம் சேரும், உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும். இதை மட்டும் எழுதுனா போதும். சரிங்களா,
மூணாவது கொஸ்டின் பாருங்க, பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார். சரியா? ஏற்றம் தரும் ஏற்றொழின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு பொங்கலை கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார். அப்புறம் பாருங்க, சிந்தனை வினா. உழவர் சேற்றில் கால் வைத்தால் நாம் சோற்றில் கை வைக்க முடியும், இது பற்றி உங்கள் கருத்து என்ன? சரியா? இத பாருங்க, எந்த ஒரு தொழிலை பற்றியும் குறிப்பிட்டு பேசாத வள்ளுவர் உழவு தொழில் பற்றி மட்டும் தனி அதிகாரம் அமைத்து ஆராய்வது நம்மையும் ஆராய தூண்டுகிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற பழமொழியும் உழவர்களை நோக்கித்தான் சொல்லப்பட்டது. வள்ளுவர் கூறும்போது மழை இல்லை என்றால் உழவர்கள் படுத்துக் கொள்வார்கள், உழவர்கள் படுத்துவிட்டால் உலகமே படுத்துவிடும் என்பது அவரது கருத்து. உலகமே உழவை நோக்கியும் நம்பியும் சுழன்று கொண்டிருப்பதால் உழவே தலையாய தொழிலாக விளங்கிறது என்கிறார் வள்ளுவர். அரசன் முதல் ஆண்டி வரை உழவர்களை நம்பித்தான் வாழ வேண்டியுள்ளது. சரியா? உணவு உடை இருப்பிடம் என்பது குடிசையில் இருந்து மாட மாளிகையில் வாழ்பவர்கள் அனைவரது அடிப்படை தேவைகள் ஆகும். பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதோ அதுபோல்தான் விவசாயியும் செய்துவிட்டு பிறருக்கு உணவை உற்பத்தி செய்து தருகின்றனர். வேளாண்மை என்றால் விருப்பத்துடன் பிறரை பேணுதல் என்று கூறுவர். ஆகவே உழவர் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது முற்றில் உண்மையாக உள்ளது. சரியா மாணவர்களே, இந்த எல்லா குஸ்டினையும் நீங்க நோட்ல எழுதி பாராமல் படித்துக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அப்புறம் நான் சைன் வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நீங்க வந்து என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் அனுப்புறேன் யூடியூப்ல. அதை நீங்க என்ன செய்யணும், பாராம அதுக்கு ஆன்சர் எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. சரியா? சரி மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.